ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசர், ஹேவ் எ குட் டே. இப்போ லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் பார்சல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சாப்டரில் யூனிட் 4 பார்சல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ அதனோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேர்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சால்வ் டி ப்ளஸ் டி டேஷ் மைனஸ் 2 டி ப்ளஸ் 4D மைனஸ் 3 இன்ட்டு இசட் ஈக்குவல் டு 0. கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே கொஸ்டினில் வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்கும், ஒரே ஒரு டேம் தான் ஈக்குவேஷனாக இருக்கும். இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு நமக்கு, சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, பெருசாக ஒன்று இல்லைப்பா, இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்கு. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் வந்து ஒன்லி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும்தான். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும், சரிங்களா? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுல முதல்ல இந்த டைமுக்கு தனியாக காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்க, அப்புறம் இதுக்கு தனியாக காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்க, ரெண்டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனையும் ஒன்றா ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனையும் ஒன்றா ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, சரிங்களா? ஓகே, இப்போ என்னோட சொல்யூஷன் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த டைமை நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம் படி எழுதணும். அப்போ என்ன செய்யணும், முதல்ல டி டி டேஸ்க்கு முன்னாடி உள்ள ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கணும். அப்போ இதை மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 இன்ட்டு டி டேஸ் நினைக்கலாம். இந்த ப்ளஸ்ஸை வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 இன்ட்டு டி டேஸ் நினைக்கலாம். கான்ஸ்டன்ட் டேம் ஆல்ரெடி வந்து மைனஸ்ல தான் இருக்கு, ஸோ மைனஸ் 2. அதே மாதிரி இதை பிரிச்சு சொல்லணும்னு சொன்னால், டி டி டேஸ் இந்த டி டேஸ், ஓகே, டி டேஸ்க்கு முன்னாடி வந்து மைனஸ் வரணும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 டி டேஷ், கான்ஸ்டன்ட் டேம் ப்ராப்பராக இருக்குது மைனஸ் 3 இருக்கு, இன்ட்டு இசட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே ஒரு எம் சி வரும், இங்கே ஒரு எம் சி வரும். ஸோ கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இதை M1 இதை C1 எடுத்துக்கிறேன், இதை M2 C2 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ ஹியர் M1 ஈக்குவல் டு மைனஸ் 1, C1 ஈக்குவல் டு 2 தான், இந்த மைனஸுக்கு அப்புறம் உள்ளது தான் C1, சரியா? அதே மாதிரி M2 ஈக்குவல் டு மைனஸ் 4, C2 ஈக்குவல் டு 3 தான், சரிங்களா? ஓகே, இப்போ மொத்தமாக காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதுறேன். தேர்ஃபோர் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு, முதல்ல இதை வச்சு எழுதுங்க, இ பவர் C1X 2X F1 ஆஃப் ஒய் ப்ளஸ் M1X, M1 வந்து மைனஸ் 1, ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ். இப்போ இங்கே இ பவர் C2X 3X, இ பவர் 3X, F2 இங்கே F1 போட்டதுனால இங்கே F2 ஆஃப் ஒய் ப்ளஸ் M2X, M2 வேல்யூ மைனஸ் 4, ஸோ ஒய் மைனஸ் 4X. ஓகேவா? ஸோ நம்மளுடைய தேர்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிருங்க. ஓகே, இதே டைப் இப்போ ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் எழுதும் இல்லையா, ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் இஸ் தட் ஈக்குவல் டு ஒன்லி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், சின்ஸ் RHS ஈக்குவல் டு 0, தேர்ட் இம்ப்ளைஸ் PA ஈக்குவல் டு 0. இதுக்கு அடுத்த ரெண்டு லைன் எழுதிக்கலாம். இப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இஸ் தட் ஈக்குவல் டு இ பவர் 2X F1 ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் 3X F2 ஆஃப் ஒய் மைனஸ் 4X. ஓகே, ஃபைன்.